ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम योग ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் குருவை கேட்டிங்கன்னா ஆண்டவன் வந்து அறிவை கொடுத்துருக்காரு, சிந்திக்கக்கூடிய அறிவை கொடுத்துருக்கா. முதல் அறிவுக்கு வேலை கொடுக்க வேண்டும், அதுக்கு பிறகு தான் கடவுள்கிட்ட நம்ம வந்துட்டு எதையும் சொல்லணும். நான் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க, சோம்பேறியாக இருப்பாங்க, எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருப்பாங்க, தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க, எல்லாம் கடவுளே பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்கிறது வந்து தவறு. நாம் முயற்சி செய்யணும், முயற்சி இருக்கணும், முயற்சியோடு நம்ம உழைக்க தயாராக இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது தான் இறைவனோட அருளும் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் யோகிகளால் ரிஷிகளால் சொல்லப்பட்ட ஆருடம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த ஆருடம்ன்ற அடிப்படையில் தான் இவைகள் எல்லாமே அடங்கியிருக்கிறது. பட்சிகள் முதற்கொண்டு, பறவைகள் முதற்கொண்டு, ஒரு காகம் வீட்டு முன்னுக்கு வந்து கத்துனா என்ன நடக்கும், ஒரு ஆந்தை வந்துட்டு ஒரு கோட்டான் கத்துனா என்ன நடக்கும், போகும்போது ஒரு பசுமாடு முன்னால் வந்தால் என்ன நடக்கும், ஒரு காளைமாடு என்ன வந்தால், இப்படி பல கணக்கான ஆருடங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆயிரக்கணக்கான ஆருடங்கள் ஒட்டு மொத்தமாகவே இது மூட நம்பிக்கை என்று ஒரேடியாக அவைகளை வந்து மறுத்து விடுகின்றார்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளியாக வரீங்கன்னு வைங்க. இப்போ வரீங்க, உடனே ஒரு பெரிய ஒரு பாம்பு முன்னுக்கு போகுதுன்னு வைங்க. உடனே சொல்லிடுவாங்க, அந்த பாம்பு குறுக்க போச்சுடா, இன்றைக்கி போகக்கூடிய காரியம் உருப்பட்டாப்புல தான் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணிடுவாங்க. பாம்பு போகிறதுக்காக நல்லதாகவும் நடக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அதை எப்படி நம்ம தெரிந்து கொள்வது? என்ன கிளம்பியில் நீங்கள் வெளியாகிறீங்க, அடுத்து என்ன டைமில், ஒரு ஒரு வாட்ச் இருந்துச்சுன்னா வாட்சி நீங்கள் பார்க்கலாம், எத்தனை மணிக்கு க்ராஸ் பண்ணுது. மூன்றாவது வந்து எந்த திசையிலேருந்து எந்த திசைக்கு போகுது. நான்கு, நீங்கள் என்ன காரியத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே அந்த ஆர்வம் ஒரு கணிப்பு இருக்குது. இவ்வளோ தூரம் நம்ம தெரிஞ்சிருக்கணுமே, அதை விட நம்ம தெரியாமல் இருப்பது ரொம்ப மேலே. அதுக்காக வேண்டி இனிமேல் நம்ம ஆர்வம் போய் கற்றுக்கிட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், யோக சக்தி பெற்றவர்கள் தன்மேல் நம்பிக்கை வச்சு, யோக சக்தி மேல் நம்பிக்கை வச்சு, உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து விட்டு நீங்கள் என்ன காரியத்துக்கு போகிறீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் மனதில் நினைத்து, இஷ்ட தெய்வத்தை நினச்சி, சரி எதுவாக இருந்தாலும் இறைவனாலாம் எனக்கு நல்லது தான் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் காரியத்தில் இறங்க வேண்டியது தான், அவ்வளோதான் விஷயம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம் யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம்.